हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल विनो लाइफस्टाइल। इनकी वीडियो एना रेसिपी पाकपो और स्वीट रेसिपी दांग कलाकंद स्वीट मिल्क पाउडर वच्ची पन्नपोरो। वांगे एप्पडी पन्रदन पाकला। अदुक्कु मुन्नाडी चैनल सब्सक्राइब पन्न मरंदिरुंदींगना प्लीज सब्सक्राइब पन्नुंग। पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉन मरक्काम प्रेस पन्नुंग। एन्नोड वीडियोस नोटिफिकेशन उंगलुक्कु वरुम। एन्नोड एल्ला वीडियोसुम तवराम पार्त्तु एंजॉय पन्नुंग। पैनल ओरु कप अलवु मिल्क पाउडर ऐड पनिकोंगा। हाफ कप अलवु तन्नी सेत्तुक्कलाम। मोत्तमा नम्म वंदु मुक्काल कप वंदु तन्नी सेक्क पोरोम। इप्पो फर्स्ट अरै कप वंदु सेत्तुक्कलाम। तन्नी सेत्तु गेट्टि पडाम मिक्स पन्नि विट्टुकोंगा। इप्पो नानु हाफ कप अलवु वाटर सेत्तु नल्ला मिक्स पन्नि विट्टिरुक्केन। बैलेंस इरुक्कर कल कप वाटरियुम नम्म ऐड पनिक्कलाम। इप्पो लो फ्लेम वचर नम्ब मीडियम फ्लेम को मातिकला। मातीटे कई विडाम नम्ब मिक्स पनी विडला। अरंगे इंद स्टेज लाइटा बबल्स वर स्टेज नम्ब रेंड स्पून अलवे लेमन जूस सेत्तुकला। नम्ब लेमन आड पन्नदुक्कु अप्पुरम इंद मादिरी तिरिंजु वरुम। इंद वाटर फुल्ला अब्सर्व पन्नुम अंद मिल्क पाउडर नल्ला இழுத்திட்டு வாட்டரை நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்குது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது ஹாஃப் கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாதிரி கொஞ்சம் டெப்த் அதிகமாக குழியாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. இதில் நான் நெய் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேன். இதை நம்ம இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 hours வந்து நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே நமக்கு நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். 3 hours வந்து நான் அப்படியே கூல் பண்ணிட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் இதை அப்படியே கவுத்து போட்டு நம்ம தட்டினோன்னா அப்படியே கீழே விழுந்துடும். நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். அழகாக ஷேப்பாக வந்துடுச்சு. நம்ம அந்த கப்பிலேருந்து நான் கவுத்துட்டு தட்டினேன், இந்த மாதிரி வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் லைட்டாக வந்து அந்த கிண்ணத்தை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா வந்துடும். இதுக்கு மேலே நம்ம தேவையான நட்ஸை வந்து போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ணுறதும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.